தமிழ்நாடு முன்னேறியிருந்த அளவிற்கு வேறு எந்த மாநிலமும் முன்னேறவில்லை. திருச்சி சிவா எம்பி பேட்டி. பாராளுமன்றத்தில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை குறித்த 22 மொழிகளில் மொழிபெயர்ப்பு வசதி நாடாளுமன்றத்தில் வரும் கூட்டத்தொடர் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திமுகவின் கொள்கை நடைமுறைக்கு வருவது மகிழ்ச்சி. நீண்டகால போராட்டத்தின் வெற்றி. பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருந்து வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முன்னேறி இருந்த அளவிற்கு வேறு எந்த மாநிலமும் முன்னேறவில்லை. எந்த பிரச்சினைக்கும் அதிமுக எங்களை அழைப்பது இல்லை. காவிரி பிரச்சினை, உள்ளூர் பிரச்சினை போன்ற பிரச்சினைகளுக்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து பேச வேண்டும். திமுக நடத்தும் மாநில சுயாட்சி மாநாடு காலத்தின் கட்டாயம். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். இல்லை, இது வந்து மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதனால் எங்களுக்கு சம்மந்தம் மக்கள் கருத்துக்களை கேட்காமல் நிறைவேற்றி. இப்போ நாங்கள் வந்து லோக்பால் கட்டலாம், ஆனால் பொதுவாக எந்த பிரச்சனைக்கும் அவர்கள் எங்களை அழைப்பதும் இல்லை, செல்வதும் இல்லை. இப்போது இடம் அளிப்பது அல்லது இடத்தை அதாவது அக்வயர் பண்ணுறது இதெல்லாமே மாநில அரசு கூட்டம். அது மாதிரி இந்த இடத்தை தருகிறோம், நீங்கள் உங்களோட காரங்கள் இதெல்லாம் கேட்கணும். இப்போ நான் வந்து எஃப்சிஐ சேர்மனாக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சட்டம் என்பது என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுதோ அதை நிறைவேற்றணும். நீங்கள் சதின்ற ஒரு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, அப்போ வந்து சட்டம் ஒன்று வந்து நிறைவேற்றவே முடியல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எப்போ முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் விருப்பப்பட்டு கணவனோடு தீ குளித்தாலோ அல்லது மற்றவர்கள் சேர்த்து இறக்கினாலோ என்ன, இதில் தொடர்புடைய அவ்வளவு பேரும் கொலை குற்றத்திற்கு ஆளாவார்கள்னு ஒரு சட்டம் வச்சு, அப்போ தான் அது நின்று. ஸோ ஒரு சட்டம் என்பது வலிமையானதாக கண்டிக்கப்படக்கூடியதாக எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டோம் அதற்கு பேரளவுக்கு சம்திங் அப்படின்றதுலாம் வந்து சட்டத்தில் முடியாது. இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்கிறத இவ்வளவு தெளிவு என்கிட்ட கேட்குறீங்க. செய்தி தமிழ்நாடு இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக பலவற்றில் திகழ்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்.